கோவையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து சுட்டரிக்கும் சூரியனின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் விதமாகவும் வாகன நிறுத்தத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள், பயணிகள், முதியவர்கள், சிறுவர்கள் பயனடையும் வகையில் நீர்மோர், பழங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களின் உடலும் உள்ளமும் குளிரும்படி இன்று கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் 63வது வார்டு ஒலம்பஸ், தேர்முட்டி ராஜவீதி, தெப்பக்குளம் பூ மார்க்கெட், ஓசூர் சாலையில் உள்ள கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகம் முன்பும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு